தமிழ் சீரியல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது பல நடிகைகள் இருக்காங்க. அதில் ஒரு சில நடிகைகள் ரொம்ப வருஷமாக சீரியலில் நடிச்சிருந்தாலும் ஒரு சிலர் இன்னும் மக்கள் மனசில் நீங்காத இடம் பிடிச்சிருப்பாங்க. காரணம், அவங்க நடித்த சீரியல்ஸில் அவங்க பண்ண கேரக்டர்களை சொல்லலாம். அப்படி தமிழ் மக்கள் மத்தியில் ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்கன்னு சொல்லப்போனால் தேவி பிரியாவை சொல்லலாம். இவங்க நிறைய சீரியல்ஸில் வில்லியதுக்கப்புறம் குணச்சித்திரமான கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து ரொம்பவே பிரபலமாயிருக்கிறாங்க. இந்த நிலையில் இவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சோகமான நிலையை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நடிகை தேவி பிரியா ஊர் விட்டு ஊர் வந்துங்கிற படம் மூலமாக தான் தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் இவங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் இவங்களை பெரியதாக்குனது அப்படின்னு சொல்ல போனால் மின்சார கனவு படத்தில் சொல்லலாம். இதில் இவங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போதே இந்த படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து இவங்க நிறைய படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. அஜித் கூட வாலி, அதுக்கப்புறம் வல்லமை தாராயோ, சரோஜா, 2008 வெளியான நாயகன்னு இப்படி தொடர்ந்து பல படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. இவங்க நடிகையாக மட்டும் இல்லாமல் டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் இருந்திருக்கிறாங்க. சீமராஜா படத்தில் சிம்ரனுக்கு இவங்க தான் டப்பிங் பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய படங்களோட கிராமத்து சப்ஜெக்ட்டுக்கு இவங்க தான் ஹீரோயின் இல்லைன்னா வேற ஏதாவது கேரக்டர்ஸுக்கு டப்பிங் வாய்ஸ் பேசியிருக்கிறாங்க. சீரியல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பந்தம்ங்கிற சீரியல் மூலமாக தான் தன்னோட கெரியரை முதல் முதல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அலைப்பாயிரே, விக்ரமாதித்யான்னு தொடர்ந்து நிறைய சீரியல் பண்ணாலும் செல்வி சீரியல் தான் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹைப்பு கொடுத்துச்சு. ஏன்னா இதில் இவங்க வில்லியாக நடிச்சிருந்தாங்க. அதுவும் நடிகை ராதிகாவுக்கு ஆப்போசிட் கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க. அதனாலேயே இவங்க ஓரளவுக்கு பேசப்பட்டாங்க. தொடர்ந்து போக போக இவங்களுக்கு நிறைய சீரியல்ஸ் வர ஆரம்பிச்சிது. அப்படி அத்திப்பூக்கள் சீரியல்லையும் இவங்க நடிச்சிருந்தாங்க. சொர்க்கம் சீரியல் நடித்ததுக்காக பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ்க்கான தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு அவங்க வாங்கினாங்க. அதுக்கப்புறம் சில வருடங்கள் நடிக்காமல் இருந்தப்போ இவங்களுக்கு ரொம்ப பெரிய பிரேக் த்ரூ கொடுத்ததுன்னா கலைஞர் டிவியில் டெலிகாஸ்டான தெக்கத்தி பொண்ணு சீரியல் தான். அதுக்கப்புறமா இவங்களுக்கு மிகப்பெரிய என்ட்ரி கொடுத்தது செல்லமே சீரியல். இந்த சீரியலில் இவங்க ஸ்னேகா அப்படிங்கிற கேரக்டரில் மறுபடியும் ராதிகாவுக்கு வில்லியாக நடித்தாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸே உருவாக ஆரம்பிச்சிருக்குது. தொடர்ந்து நிறைய சீரியல்ஸ் படம்னு இப்படி பயங்கர பிஸி ஆகிட்டாங்க தேவி பிரியா. இவங்க கடைசியாக வந்தால் ஸ்ரீதேவி, ராதிகாவுக்கு ஆப்போசிட்டில் சந்திரகுமாரி, சந்திரலேகான்னு இப்படி நிறைய சீரியல்ஸ் பண்ணாங்க. இந்த நிலையில் இவங்க தன்னோட ஃபேன்ஸ் எல்லாம் தனக்கு நேர்ந்த நிறைய சம்பவங்களையும் தன்னோட லைஃப்பில் நடந்த சில விஷயங்களையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இவங்க பிகினிங் ஸ்டேஜில் ரொம்பவே ஃபேமஸாக இருந்த டைமில் நிறைய இடங்களுக்கு வெளியே போகும்போது ஃபேன்ஸ்கிட்ட பயங்கரமாக மாட்டிக்குவாங்களாமா. அப்படி இவங்க ஃபேமிலியோட முதல் முதல்ல கொடைக்கானல் டூர் போயிருக்கிறாங்க. அப்படி டூர் போகும்போது ஒரு பஸ்ஸில் இருந்த மொத்த கூட்டமே இவங்களை கண்டுபிடிச்சி வேகமாக இவங்களை ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்களாமா. அது மட்டும் இல்லாமல் இவங்க அவங்க கிட்டத்தின் தப்பிக்கிறக்காக மிக்கி மவுஸ் மாஸ்கை போட்டு தப்பிக்கலான்னு போயிருக்கிறாங்க. ஆனால் அவங்க நீங்கள் கட்டின சாரி வச்சு உங்களை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட வந்து பயங்கரமாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஒருத்தர் ரெண்டு பேர்னா பரவாயில்ல, மொத்த பஸ்ஸில் இருந்தவங்களும் இவங்களை நோக்கி வந்து இவங்கக்கிட்ட ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாமா. அதனால் ரெண்டாவது நாள் சுற்றி பார்க்க போகும்போது அவங்க அம்மா, நீ தயவு செஞ்சு ஹோட்டல்லே இருந்துரு, நாங்கள் மட்டும் போய் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வந்துடும் அப்படின்னு சொன்னதாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இன்டர்வியூவில் அவங்களை நோட் பண்ண ரசிகர்கள் அவங்கள பற்றி சில கருத்துக்களை கீழே பதிவு பண்ணியிருந்தாங்க. அதில் அவங்களுக்கு தொண்டை லைட்டாக வீங்கி இருக்கிற மாதிரி இருந்திருக்குது, அதனால் அவங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கலாமோ அப்படின்னு சந்தேகமாக அந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது நார்மலான மனிதர்களுக்கு இருக்கிற மாதிரி தொண்டையாக இருந்த மாதிரி தெரியலை, கழுத்து கொஞ்சம் வீக்கமாகவே இருக்குது, ஸோ தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, அதனால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரியான நிறைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்த பலருக்கும் இவங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி தங்களோட கருத்துக்களையும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இதை பற்றி அவங்க எந்த தகவலையுமே தெரிவிக்கலை. இப்போது இந்த நியூஸ் ஆனது பயங்கரமாக வைரலாகிட்டு வருது. அடுத்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சற்றுமுன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.